நாயகத்தின் வாய்மொழி நரையுதிர்க்கும் தேன்மொழி, தூய வாய்மை சீர்மொழி தோற்றும் எழிலின் முத்தொழி, கண்ணலங் கருத்துரை அண்ணலார்த மணியுரை, உன்ன உன்ன ஊற்றென உயர் கருத்தும் நீந்திடும். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவன் மனைவி எவ்வாறு வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அற்புதமான அறிவுரைகளையும் சொல்லித் தருகிறார்கள். என்ன, நீ உன்னுடைய மனைவி கண்டிப்பதாக இருந்தால் பலருக்கு முன்னால் கண்டிக்காத, தனிமையில் வைத்து வீட்டில் வைத்து கண்டி. ஏன், அவளுக்கு உணர்வு இருக்குதுல்ல, நாலு பேருக்கு முன்னால நீ கண்டிக்கிற பேரில் அவமரியாதை அவமானம் செய்யாதே. ஏன், அந்த மனைவி நினைப்பாங்க, என் கணவர் எனக்கு சொல்லட்டுங்க அறிவுரையை, நான் கேட்டுக்கொள்றாங்க, அதுக்கு நாலு பேருக்கு முன்னால் எங்க சொல்லணும் நினைப்பாங்கல்ல. அந்த வேதனையை கொடுக்காது உன் மனைவிக்கு. சரி, உன் மனைவிக்கு நீ பிடிக்காத குணம் இருக்கலாம், அதனால வெறுக்காதப்பா, உனக்கு பிடித்த குணமும் இருக்கும்ல, அதை எண்ணி பார்த்து அவன் மேல பிரியவை. எப்படி சைக்காலஜி பாயிண்ட் பாருங்க. ஆனா இவன் அப்படி இல்லை, பிடிக்காத குணம் அதை மட்டுமே பார்த்துக்கிட்டு இப்படி இருக்கிறாங்களே இப்படி இப்படியே நினைச்சுக்கிட்டே இருப்பான். உனக்கு பிடித்த குணமும் இருக்கும், அதை எண்ணிப்பாரு. அந்த குணம் எத்தனை பெண்கள்ட்ட இருக்காது, ஓமன வீட்டில் இருக்கும் அந்த நல்ல குணம், அதை நினைத்து சந்தோஷப்படு என்று நபிகள் நாம் சொல்லலாம்னு சொல்றாங்க. அதே போலத்தான் அந்த மனைவிமார்களுக்கும் சொல்றாங்க, உங்க கணவர் உங்களை அழைத்தால் உடனே பதில் கொடுக்கணும். நீங்க அடுப்பங்கரையிலே இருந்தாலும் சரிதான், அடுப்பங்கரையில் இருக்கேன் வேலை முடிச்சுட்டு வர்றாங்க கூடாது, கூப்பிட்டா போகணும். ஒரு பெண் தன்னுடைய கணவருக்கு எப்படியெல்லாம் நன்றி கடன் ஆற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறாள் அப்படிங்கிறது ஒரே ஒரு உதாரணம் சொன்னா போதுங்க, ரொம்ப விளக்கவே தேவையில்லை. ஏன் தெரியுமா, நபியே நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்வது என்பது இந்த மார்க்கத்திலே இல்லை. அப்படி இருந்திருந்தால் ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவருக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று நான் கட்டளையிட்டிருப்பேன். நாங்கள் முடிஞ்சு போச்சு, இந்த ஒன்றிலே போதும். அவ்வளவு முக்கிய இடத்தை பெறுகிறார் கணவன், கண் அவன் கணவன். ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவரை தந்த கண்ணாக கருத வேண்டும், கண் அவன்கிறதுனால தான் கணவன். இப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள்.